ஆர்கே நகர் நேதாஜி நகரில் அமைந்துள்ள அருட்கோட்டம் அருள்மிகு முருகன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆர்கே நகர் நேதாஜி நகரில் 1966 ஆண்டு பர்மா தமிழர்களால் நிறுவப்பட்ட அருட்கோட்டம் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் 56 ஆண்டு சித்ரா பௌர்ணமி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த பகுதியில் வசிக்கும் சுமார் 2000 மேற்பட்டோர் காப்பு கட்டி விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சி துவங்கியது. கடந்த 22 விநாயகர் உற்சவத்துடன் துவங்கிய இந்த வைபவமானது 3 நாளான இன்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் துவங்கி அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் புடைசூழ புனித நீர் குடம் புறப்பட்டு ஊர்வலமாக திருக்கோவிலை வந்தடைந்தது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்து கலச நீர் கொண்டு வந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் சந்தனம் தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை அபிஷேகம் செய்து சங்கநாத முழங்க மேள தாளங்களுடன் பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு கொடியேற்றப்பட்டு இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகள் செய்து மகா ஆரத்தி காட்டப்பட்டு முருகர் உற்சவமூர்த்தி தேர் கோவிலில் சுற்றி வந்து வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். வருகின்ற 5 சித்ரா பௌர்ணமி அன்று ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என சுமார் 2000 மேற்பட்டோர் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி எடுத்து தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் வந்து உற்சவ மூர்த்தி முருகன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள்.